பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனலில் சார்பான அன்பான வணக்கங்கள். எங்க அம்மா அம்மா பொண்ணு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டீங்கன்னு பாக்குறீங்களா? இத்தனை நாளைக்கு தாங்க வாயிலே சொல்லிட்டு இருக்குது, இந்த பக்கம் பச்சை மலை, இந்த பக்கம் கொல்லிமலை, இந்த பக்கம் மம்மலைன்னு. ஒரு நாளைக்குனாச்சும் மலை மேலே ஏறி உங்ககிட்ட காமிக்க வேணாமா? அதனால தாங்க கிளம்பிட்டோம். அப்படி எந்த மலைக்கு போறோன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க பச்சை மலைக்கு தாங்க போறோம். ரூட் பாத்தீங்கன்னா சோபனபுரம், அதுக்கப்புறம் ரெட்டிக்குன்றேன்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கதான் வந்து இந்த புளிய மரம்லாம் ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்கல்ல, அது வந்து இன்னும் எங்க ஊர் சைடு வந்துட்டு நிறையவே இருக்குங்க. ஸோ அதுல போகும் போதெல்லாம் அப்படியே குழு குழு குழுன்னு அப்படியே செம்மையா இருக்குங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகன் மலை இருக்கும், அதெல்லாம் வீடியோல நிறைய நம்ம காமிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதெல்லாம் தாண்டி காலை எடுத்து வச்சோம்னாதான் பச்சை மலைக்கு வந்துட்டு நம்ம என்ட்ரி ஆகுறதுங்க. இன்னைக்கு நான் அம்மா அண்ணன் அண்ணி இப்படி சொல்லிட்டு நாலு பேர் போனோம். அம்மாவும் நானும் வந்துட்டு எக்ஸல்லையே வந்துட்டு கிளம்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே வந்து வண்டி இழுக்கல, அதனால நான் வந்துட்டு ஸ்கூட்டிக்கு வந்துட்டு மாறிட்டேன். அப்புறம் அம்மா மட்டும் வந்து எக்ஸல்ல வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு ரூட் வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து துறையூர்லேருந்து வந்தீங்கன்னா துறையூர் டு ஆத்தூர் மெயின் ரோட்டில் உப்ளியபுரம்னு ஒரு ஸ்டாப் இருக்கும், அங்கே இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சோபனபுரம், சோபனபுரத்துலேருந்து அப்புறம் மலைக்கு போயிடலாம். உங்களுக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா துறையூர்லேயும் வந்து பஸ் இருக்குது, தம்மம்பட்டையிலையும் பஸ் இருக்குது, ஆத்தூரில் கூட பஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் எந்த வழியில் வரணுனாலும் வந்துட்டு உங்களுக்கு பஸ் இருக்குது, இல்லை நீங்கள் பைக்லேயே வர்றதுனாலும் வந்து வரலாங்க. உங்களுக்காக இந்த வீடியோ வந்துட்டு அம்மாவை வந்து வண்டி ஓட்ட சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து வீடியோ எடுத்தேங்க, இல்லைனா நான் தான் ஓட்டியிருப்பேன். கொஞ்சம் தூரம் தான் எக்ஸல் வந்து இழுத்துது, அதுக்கு மேலே இழுக்கலை, ஏன்னா ரொம்ப மேடாக இருக்கிறதுனால. இப்போ வந்து கொல்லிமலைலாம் பார்த்தீங்கன்னா 72 ஹேர்பின் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதாவது கொண்டை ஊசி வளைவு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி ஒரு 11 வளைவு இருக்குங்க, ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு 11 வளைவு தான் இருக்கும். இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொகுறாக இருக்கும். கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹாரன் அடித்து கரெக்டாக போகணுங்க. இவ்வளோ ஸ்பீடெலாம் நாங்கள் போகல, பொறுமையாக தான் போனோம். உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் வீடியோவில். நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போனோங்க, ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம் நாங்களே பைக்கில், பக்கத்தில் இருக்கோன்னு தான் பேருங்க. ஆனால் ஒரு நாள் கூட மேலே மலைக்கு போனதில்லை, சின்ன வயசில் ஒரு டைம் வந்து பஸ்ஸில் போயிருக்கோம், அதுவும் சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் இந்த டைம் வந்து வண்டியிலேயே வந்துட்டு புறப்பட்டாச்சு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சிங்க. அதாவது என்ன சூப்பராக இருந்துச்சுன்னா, அங்கே வந்து உண்மையே சொல்கிறேன், சுற்றி பார்க்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் அங்கே ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குங்க, அங்கே தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ நம்மளும் வந்து அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். அம்மா வந்து ரொம்ப நாள் வேண்டுதல், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க, அதை நிறைவேற்ற தான் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே சீசன் கிடையாதுங்க, எல்லாமே ஆடி மாதம் தான் வந்துட்டு ஃபுல் சீசன் இருக்கும். அதாவது மாங்காய், அன்னாச்சி பழம், முந்திரி, பலாப்பழம் அதெல்லாமே வந்துட்டு ஆடி மாதம் தான் வந்து நல்ல சீசன் இருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே இல்லைங்க, ஏதோ ஒரு சில மரத்தில் வந்துட்டு பலாக்காய் மட்டும் தொங்கிட்டு இருந்தது, முந்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் எதுவும் இல்லை. பட் வந்து கிளைமேட் இருக்கு இல்லைங்களா, அல்டிமேட்டாக இருந்துச்சிங்க. மேலே போகும்போது ஃபஸ்ட்டு ஊர் பார்த்தீங்கன்னா டாப் செங்காட்பட்டின்னு வரும், அங்கே தான் வந்து இந்த டவர் வச்சுருப்பாங்க. இந்த டவர் வந்து கீழே நம்ம ஊர் சோபனபுரத்துலேருந்து பார்த்தா இந்த டவர் வந்து தெரியுங்க. அம்மா வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கையான செடிகள், நாங்கள் சின்ன வயசில் வந்து சாப்பிட்ட பழங்கள், ஈச்சம்பழம், சூரப்பழம், அது மாதிரி நிறைய பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழம் செடிகள்லாம் பார்த்தோம். ஆனால் பழம் தான் இல்லை, செடிகள் ஆனால் நிறைய இருந்தது. என்னால் நிறைய ரொம்ப நாளாக பார்க்க முடியாமல் இருந்த செடிகள்லாம் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் செம்மையாக இருந்துச்சு, நல்ல குழுகுளுன்னு இருந்துச்சு. அப்புறம் அந்த டாப் செங்காட்பட்டி அந்த ஊரை தாண்டினதுக்கப்புறம் தான் நிறைய விவசாய நிலங்கள் வந்து பார்த்தோம். விவசாய நிலங்களில் வந்து ஃபுல்லாக எல்லாருமே மரவள்ளி கிழங்கு, அந்த குச்சி கிழங்கு தான் வந்து வச்சுருந்தாங்க. மேலே ஃபுல்லாகவே இது தாங்க வச்சுருப்பாங்க, தண்ணிலாம் கிடையாது, மழையை நம்பி வர்றது தான். பார்த்தீங்கன்னா அடுக்கு 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 அடுக்காக அழகாக இருந்தது. அப்படியே ஊட்டியிலலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டீ எஸ்டேட், அந்த மாதிரி அந்த தேயிலை தோட்டம், அது மாதிரி வந்துட்டு அழகாக அடுக்கடுக்காக இருந்தது. இப்போ தான் வந்து குச்சி ஊனியிருக்காங்க, இப்போ தான் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ பார்க்கவே எல்லாமே ஈவனாக அவ்வளோ அழகாக இருந்துச்சிங்க. அப்படியே பச்சை பசேர்னு கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், வாங்க ஒரு டைமு, ஆனால் சேஃப்டியாக வாங்க. நீங்கள் வந்து நல்ல டிரைவிங் தெரியும் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து ஓட்டிட்டு வாங்க, ஏன்னா வந்துட்டு பஸ்ஸெலாம் வந்துச்சுன்னா கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பெருசாக வந்துட்டு பயம் இல்லை, ஓரளவுக்கு வந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் மேலே போக போக அப்படியே ஒரு ஒரு ஊராக வர ஆரம்பிக்குங்க. இதில் வந்து பாதி பார்த்திங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட், பாதி பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வரும். மேலேயே ஆரம்ப சுகாதார நிலையம் அதெல்லாம் வந்து இருக்குது.
நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போயிட்டோம். ஒரு ரெண்டு மூணு ஊர் தான் வந்துட்டு நாங்கள் தள்ளி போனோம். ஆனால் அதுக்கு அந்தாடு இன்னும் நிறைய ஊர் இருக்குது. மேலே கிட்டத்தட்ட 20-30 ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் தான் போனது கிடையாது. இந்த டைமும் வந்து என்னால் போக முடியல நிறைய இடத்துக்கு. ஏன்னா கோவிலுக்கு போனோம், அங்கேயே வந்துட்டு நிறைய டைம் ஆயிடுச்சு. ஸோ வேறு எங்கேயும் போக முடியல. இன்னொரு டைம் வந்துட்டு கண்டிப்பாக மேலே நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க, நாங்களும் பச்சைமலை தான். இந்த வீடியோ யாராவது பச்சைமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வரோம். நாங்கள் பார்த்த வரைக்குமே மேலே ஃபுல்லாக வந்து குச்சி தான் இருந்தது. ஆனால் கொல்லிமலைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெல் அந்த மாதிரிலாம் வந்து நட்டிருந்தாங்க. அதெல்லாமே மிளகு தோட்டம் அதெல்லாம் வந்து அங்கே நிறையா இருக்கும். அந்த வந்துட்டு சில்வர் பெட்டல்ஸ் மரம் அதெல்லாம் வந்துட்டு நிறையா இருந்தது கொல்லிமலையில். பட்டு கொல்லிமலை ஈக்குவல் வந்துட்டு பச்சைமலை கிடையாது. இங்கே வந்துட்டு அதை விட கம்மியாக தான் இருக்குது. கொல்லிமலை வந்து டூரிஸ்ட் பிளேஸ், அதனால் அங்கே நிறைய இருக்குது. இங்கேயே வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஆனால் வந்து இந்த ட்ரெக்கிங்க்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். பட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நேச்சுரல் பிளேஸஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்துட்டு வரலாம். இங்கே இருக்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக அழகாக தான் இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய மங்கி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் வந்து இருக்குது, அங்கேயே வந்து பசிச்சா சாப்பாடும் கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளே வந்துட்டு சாப்பாடெலாம் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கூட நிறைய மலைப்பகுதிகள்லாம் இருக்குது, பிளேஸ்லாம் உட்கார்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி அங்கெல்லாம் உட்காந்து கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நாங்கள் வந்த ஊர் பார்த்திங்கன்னா மேலே வந்து பெரிய பக்கம் அப்படிங்கிற ஊர். இங்கே வந்துட்டு ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது, மகா காளியம்மன். அங்கே தான் வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸாக இருக்கும். அது வந்துட்டு சித்திரா பௌர்ணமினால் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். குத்துவிளக்கு பூஜைலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கே வந்துட்டு கோவிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த பெரிய பக்கத்தில் வந்து இப்படி ஒரு கீழே ரோடு இறங்கி போவோம், அதுக்கு வந்து கொஞ்சம் நடந்து தான் போகணும். மழை பெஞ்சிட்டனால ஈரமாக இருந்ததுனால அதோ பாருங்கள் அங்கே தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் வந்துட்டு கோவில் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான சாமி இருக்குது, விநாயகர், அதுக்கப்புறம் காமாட்சி, அதுக்கப்புறம் மகாகாளி, அது மாதிரி சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சாமி அங்கேயே வந்துட்டு லைனாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் இங்கேருந்தே. அங்கேயே நிறைய பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. இதோட ஒரு ஹைலைட் என்னென்னா அங்கே அந்த மலை விரவு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா நல்லா தணல் நல்லா வருங்க, அடுப்பு சூப்பராக எரியும், பொங்கல் சூப்பராக பொங்குச்சு. அதுக்கப்புறமா குத்துவிளக்கு பூஜை வந்து நடந்ததுங்க. சித்ரா பௌர்ணமினால் குத்துவிளக்கு பூஜை 108 டைம் வந்துட்டு அந்த மந்திரம் சொல்லி அந்த குத்துவிளக்குக்கு வந்து எல்லோரும் பூ போட்டு பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணாங்க. அப்படியே பூஜையில் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சோடனே நம்ம வச்ச பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுருந்தோம், அப்படியே எல்லாருக்கும் கொஞ்சம் அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே ரிட்டர்ன் இறங்கிட்டோம். ஏன்னா 4 மணி ஆயிடுச்சு, அதுக்கே ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாங்க. சோமநாதபுரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் மேலே போயிடலாம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ நாங்கள் கூட வந்துட்டு கும்பல் இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. சாமி அருள் சொன்னாங்க நிறையா. நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்கவுங்க மனசில் நினச்சிட்டு வந்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாமி சொல்லுவாங்க, குறி சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் கீழே இறங்கிட்டோங்க. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்னஸ் குறைஞ்சிருச்சு. போகும்போது காலையில் போனோம், ஒரு 10 மணிக்கு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிர்ச்சி நடுக்குச்சு. ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததுனால கிளைமேட் வந்து ஜிலு ஜிலுன்னு அப்படியே குழுகுழுன்னு இருந்தது. ஆனால் கீழே இறங்கும் போது ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கீழே இறங்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க. ஏன்னா வண்டி வந்துட்டு தானாக இழுக்குது, இன்ஜின் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வந்துட்டு வந்தோம். ஏன்னா இன்ஜின் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாரன் அடிக்கிறதுக்கு ஆன்ல தான் இருந்தது பைக்கு. அப்புறம் வந்துட்டு அங்கே ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு சின்னதாக கட்டி விட்டுருக்காங்க. அழகாக அங்கே நின்று அப்படியே மலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஜாலியாக வந்துட்டு இறங்கிட்டோங்க. எங்களோட ஒரு நாள் வந்துட்டு இப்படி தான் போச்சு. ஜாலியாக பச்சைமலையை வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.